நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2021 டிசம்பர் 4 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவான இந்த ஜாவத் புயல் ஆந்திரக்கரையை விசாகப்பட்டினம் அருகே நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆந்திரக்கரையை கடக்காது. ஆந்திரக்கரைக்கு நெருங்கும் பொழுது ஆந்திர தரைக்காற்று புயலை நோக்கி வரும் பொழுது சற்று காற்று சேதத்தை ஏற்படுத்தி கொண்டு, அதாவது புயல் கரை கடக்காது, புயலுக்கு வரும் காற்று மழை பொழிவோட ஆந்திராவில் வடக்கு பகுதி ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் கலிங்கப்பட்டினம் பகுதி, பிறகு அது ஒடிசா மாநிலத்தின் கடந்து ஒடிசா மாநில கரையோரத்தை தொட்டுக்கொண்டே கடந்து ஒரு நாள் முழுக்க ஒடிசாவிற்கு காற்றுடன் மழையை கொடுத்து பிறகு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச நாட்டுக்கும் அப்படியே வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணிக்கும். இதனால் இலங்கைக்கு வானிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வெப்பசலன மழை வாய்ப்பு இருக்குது. கோட்டைக்கு தெற்கே, கண்டிக்கு தெற்கே, அம்பாராவிற்கு தெற்கே அந்த காலி மற்றும் ரத்னபுராவிற்கு தெற்கே உள்ள தென்கடலோர, இலங்கையோட தென்கடலோர பகுதி இடிமழைக்கு வாய்ப்பு இருக்குது. வடகடலோரத்திற்கு இன்றைக்கு வாய்ப்பு இல்லை, மத்திய பகுதிக்கும் வாய்ப்பு இல்லை. தென்கடலோர பகுதிக்கு, தென்கால் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாட்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேற்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு வரும். எங்கன்னா ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மன்னார் முதல் அம்பாரா வரைக்கும் உள்ள மேற்கு தென்மேற்கு பகுதி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும். ஒரு சில இடங்களில் இருக்கும் நாளை மறுநாள். இன்று தெற்கு பகுதி மட்டும், நாளை மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி. மேற்கு பகுதியில் தலைமன்னார் வரைக்கும் புத்தளமும் அடங்கும், கொழுமும் அடங்கும். யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிழக்கு காற்றலை மெல்ல திரும்பும். அதாவது இது வந்து 7ஆம் தேதி வரைக்கும் செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு சுமத்ரா தீவருகே உருவாக்கி மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதியில் அமைந்து கிழக்கு காற்றை கொண்டு வந்து இலங்கைக்கு வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து கன மிக கனமழையை கொடுக்கும். ஆங்காங்கே முதல்ல கொடுக்கும். படிப்படியாக 9, 10, 11, 12 தேதிகளில் அதிக மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வரக்கூடிய நிகழ்வால் விட்டு மழை இருக்கும். பெய்யும்போது வலுத்து பெய்யும், ஆன் அண்ட் ஆஃப் முறையில் இருக்கும், பாசிங் க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கும். 9, 10, 11, 12 தேதிகளில் மழை பொழிவு. அடுத்தது 14-15 இடைவெளி 13ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 9, 10, 11, 12, 13, 14 கூட இருக்கலாம் மழைப்பொழிவு. 15 ஒரு நாள் இடைவெளி கிடைக்கலாம். ஆனால் 13-14 இடைவெளி கிடைக்கலாம். 13 இடைவெளி கிடையாது, 14-15 இடைவெளி கிடைக்கும். அடுத்தது 16ஆம் தேதி வலுவான நிகழ்வுங்க. இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடா வந்து தென் தமிழகம் வழியாக அரபிக்கடல் போக வாய்ப்பு இருக்குது. 16, 17, 18, 19ஆம் தேதி டிசம்பர் 16, 17, 18, 19ஆம் தேதி வலுவான நிகழ்வு, காற்றுடன் கன மிக கனமழை தரக்கூடிய நிகழ்வு. அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு ஜனவரி 2 வரைக்கும் இருக்கும், பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு, பொங்கலுக்கு பின் ஒரு நிகழ்வு என்று நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து இருக்குது. ஜனவரியில் 25ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வு இருக்குது. 3 நிகழ்வு இருக்குது ஜனவரியில், 2ஆம் தேதி வரைக்கும் ஒன்று, அப்புறம் ஜனவரியிலே 2 நிகழ்வு நீண்ட, அதாவது தொடர் நிறைய மழை பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. ஆகவே நம்பிக்கையுடன் இருப்போம். மழை பொழிவு நிறைய இருக்கிறது. இதுக்கு இடைவெளி காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினால படிப்படியாக மழை தொடங்கி அதிகரிக்கும். நன்றி.